மாணவ செல்வங்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான இந்த காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகவும் அழகாக நம்முடைய முதல்வர் அவர்கள் தெளிவாக இங்கே கூறினார்கள். ஸ்ரீதர் ஐயா அவர்கள், இந்த தணிக்கை படிப்பு என்பது மிகவும் ஒரு அருமையான ஒரு படிப்பு. இதெல்லாம் ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு எல்லோரும் சொல்வது கடினமான படிப்பு, யாரும் படிக்க முடியாது, இப்படியெல்லாம் சொல்லியிருந்த காலங்கள். ஆனால் நம்முடைய ராஜீவல்லையா அவர்களை போன்றவர்கள் இப்படி நிகழ்ப்பட்ட காரியங்களை நிகழ்த்தி மாணவர்களை ஒன்று சேர்த்து அவர்களை ஊக்குவித்து இந்த காரியங்களிலே அநேக தணிக்கையாளர்களை உருவாக்கி வருகின்றார்கள். ஒரு சிறப்பான ஒரு காரியம். தணிக்கை என்பது மிக முக்கியம் என்று நம்முடைய முதல்வர்கள் சொன்னார்கள். இப்போது இதில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொன்னாக்கா, உண்மையாக நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னால், ஒரு இரண்டு மருத்துவர்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சம்பாதனையை, வருமானத்தை ஒரு தணிக்கையாளர் சம்பாதிக்க முடியும். இதுதான் உண்மை. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை மருத்துவர்கள் இருக்கிறான்றதை நீங்கள் கணக்கு பண்ணவே முடியாது. தெருவில் 4 பேர் இருப்பாங்க மருத்துவர்கள். நீங்கள் சிஏ சொல்லுங்க பார்க்கலாம், இந்த வேலூர்லேயே எடுத்துங்க, ரொம்ப குறைவான ஆட்கள் தான் சிஏ படித்தவங்களாக இருப்பாங்க. அப்போது இந்த காலகட்டத்தில் இந்த தணிக்கையாளர்கள் அதிகமாக தேவைப்படுகிறது, நிறைய தேவைகள் இருக்கிறது இதற்கு. எனவே அப்படிப்பட்ட வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு இது. சரி, இதற்கு செலவு நிறைய செய்யணுமா? நம்ம நீங்கள் மருத்துவத்தை படிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும், எத்தனையோ லட்சங்கள் நீங்கள் செலவு செய்ய வேண்டும். ஆனால் இதுக்கு அப்படி இல்லை, படிக்க வேண்டும் என்ற லட்சியம் உனக்கு இருந்தால் மட்டுமே போதும், பல லட்சங்கள் தேவையில்லை. உங்களுக்கு லட்சியம் இருக்கிறதா, நான் ஆடிட்டர் ஆக வேண்டும் என்று? நிச்சயமாக உங்களால் ஆக முடியும், பணமே தேவையில்லை இதுக்கு. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு படிப்பு இது. எனவே இதை படிப்பது என்பது மிகவும் ஒரு எளிதான ஒரு காரியம் இந்த காலகட்டத்தில். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டாக்கா, ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கடின உழை.